Input the size of the matrix, then the elements of the matrix. Then you have to divide the main matrix into two sub-matrices, even and odd. In such a way that the element at 0th index will be considered as even and the element at the first index will be considered as odd and so on. Then you have to sort the even and odd matrices in ascending order, then print the second largest number from both the matrices. நானும் மேட்ரிக்ஸ் சரி ஓகே ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் மாதிரி ஏதாவது கிரிட் மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் அசென்சர் நம்ம அப்படிலாம் கேட்க மாட்டாங்க போல், சிம்பிளாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு அரையை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி 3, 4, 1, 7, 9 மாதிரி ஒரு அரை இருக்குது. ஸோ இந்த அரையை நம்ம என்ன பண்ணோம், ரெண்டாக டிவைட் பண்ணணும். ஸோ ஒன்று வந்து ஈவன் எலமெண்ட்ஸ் எல்லாம், அதாவது ஈவன் இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் தெளிவாக சொன்னோம்ல. ஸோ ஈவன் இண்டெக்ஸஸில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம், இன்னொன்று வந்து ஆட் இண்டெக்ஸஸில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அரே வந்து இந்த அரையை வந்து நம்ம பிரிக்கிறோம். ஸோ ரெண்டு புது அரையை க்ரியேட் பண்ணி அதில் இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த புது அரையை இருக்குல்ல, ஸோ அந்த புது அரையில் வந்து ரெண்டையும் ஷார்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் பண்ணுறோம். ஷார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் இன் ரெண்டு போத் தீஸ் அரேஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ரெண்டு எலமெண்ட்ஸு, இங்கே ரெண்டு எலமெண்ட்ஸ்னால் ரெண்டோட செகண்ட் லார்ஜஸ்ட்னா வந்து 0th இண்டெக்ஸ் இருக்கிறத ஆட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் தி ஐடியா. இந்த கேஸில் வந்து நம்ம இதை ரெண்டு அரேவாக பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 3, 1, 9, 4, 7 சொல்ல போடும். ஏன்னா 3, 1, 9 அப்படிங்கிறது ஈவன் இண்டெக்ஸஸ்லையும், 4, 7ங்கிறது ஆட் இண்டெக்ஸஸ்லையும் இருக்குது. ஸோ ரெண்டு அரே இப்போ நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட் பண்ணணும் கொடுத்த மாதிரி. ஸோ 1, 3, 9 and 4, 7 அது சார்ட்டடாகவே தான் இருக்குது. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ 1, 3, 9 மாறி இருக்கும். ஸோ இதில் செகண்ட் லார்ஜஸ்ட் ரைட்டாக, ஸோ ஃபஸ்ட் அரே எடுத்துக்கிறோம் 1, 3, 9 அல்ல, செகண்ட் லார்ஜஸ்ட் 3, 4, 7 செகண்ட் லார்ஜஸ்ட் 4. ஸோ அது ரெண்டும் தான் வந்து நம்மளோட ஆன்சரோட இதை வேரியபிள்ஸாக இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சோம். ஸோ 4+3 7 ரைட்டா. ஸோ அதுதான் வந்து இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சராக வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போவே ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து இந்த கான்செப்டை வந்து அப்படியே தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் அரையை டிவைட் பண்ணுறோன்னா என்ன சைஸ் இருக்கும் என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு இருக்குது ரைட்டா. ஸோ இந்த சைஸை பற்றி யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இதை ரெண்டாக பிரிக்கிறப்ப ரெண்டு வெக்டார்ஸ் வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு வெக்டார்ஸில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டேன். ஸோ வெக்டார்ஸ்ங்கிறது நம்ம சிபிஎஸ் ஒன்றுமே இல்லை, நம்ம பைத்தானில் லிஸ்ட்டு பார்த்த மாதிரி தான். ஸோ வெக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து அதுவாகவே வந்து க்ரோ ஆகிக்கும் ஷ்ரிங்க் ஆகிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அரேனா நம்ம ஸ்பெசிஃபிக்காக லென்த்தை வந்து அதோட சைஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ வெக்டாருக்கு வந்து அது தேவையில்லை. ஸோ அதுவாகவே சைஸை வந்து மேனேஜ் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதுவே வேலையை பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ நம்ம சோம்பேறியை கண்டுபிடிச்சா இன்னொரு விஷயம் தான் வந்து இந்த வெக்டர்ஸ். ஸோ அந்த வெக்டர்ஸ் யூஸ் பண்ணியாக வந்து நம்ம வந்து இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ இதை பண்ணலாம், கோடுக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கோடிங் பார்ட்டில் வந்து நமக்கு மெயின் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷனில் இன்ட் என் இஸ் ஈக்குவல் டு 5 சொல்லிட்டு அரேயோட சைஸையும் அந்த அரேயுமே வந்து வச்சுருக்காங்க. அதை டிவைட் அரே அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட வேலை வந்து இந்த டிவைட் அரே அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறது தான். ஸோ கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து சைஸையும் அரேயும் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம பண்ண வேண்டியது வந்து இதை ரெண்டு அரேவாக வந்து ஸ்பிட் பண்ணணும். நம்ம இதை பார்த்தா வெக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ ரெண்டு வெக்டர்ஸை நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ வெக்டர் இது யூஸ் பண்ண போகிறது வந்து உள்ள ஸ்டோர் பண்ண போகிற இன்டீஜர். ஸோ அதனால் இன்ட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இதுக்கப்புறம் வந்து இதோட நேமை கொடுக்கணும். நம்ம நேமை வந்து ஈவன் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், அவங்க கொடுக்குறதே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இதே மாதிரி இன்னொரு ஒரு ஆட் வெக்டர் வந்து வைக்க போகிறோம். இதோட எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம புஷ்பேக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்பன் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ கடைசியில் ஆட் பண்ணுறது அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியே வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ டிஃபைன் மட்டும் பண்ணாலே போதும், சைஸ் எதுவுமே கொடுக்க வேணாம். அது வீசா அதுவே வந்து பெருசாகிக்கும் சிறுசாகிக்கும். ரேப்பி நீங்கள் அப்போ நம்ம எலமெண்ட்டை கொடுக்குறோமா, இன்சர்ட் பண்ணுறோமா, டெலிட் பண்ணுறோமாங்கிறத பொறுத்து. ஓகே. ஸோ ரெண்டு வெக்டர்ஸ் நம்மளுக்கு இப்போ இருக்குது. ஸோ நம்ம பண்ண வேண்டியது இப்போ இந்த அரே ட்ராவல்ஸ் பண்ணணும். ஸோ ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 ஐ இஸ் லெஸ் தேன் என் வரைக்கும் போகணும். ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கிட்டே யூஷுவல் ஃபாலோ ரைட். ஸோ இதை பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஃபாலோப்பில் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது அது ஈவன் இண்டெக்ஸா ஆட் இண்டெக்ஸா. ஈவன் இண்டெக்ஸ்னா ஈவன் அரையில் ஆட் பண்ணு, ஆட் இண்டெக்ஸ்னா ஆட் அரையில் ஆட் பண்ணு. ஸோ இஃப்
I modulo 2 is equal to equal to 0 added to even. That is even and the idhukku add pandrom. So pushback abdingaradha vandha nama paatha maari and the vector iruka function adhula array of I abdingara in the array element add pandrom. So else class irukku idhe dhaan pandrom ana add ku pandrom. So pushback adukapram array of I arr ku arr mattum potirken na romba arivali. So add pandrom right ah. So ipo nammalku vandu rendu irukku nammata adhaadhu rendu vectors irukku in the for loop mudinjona. So if the two vectors la enna store aayirukna even indexes then the values ella even array liyum adhaadhu even vector liyum odd indexes irundhala vandu odd abdingra andha vector liyum vandu store panirukom. So if rendu vector irukku ipo rendu vector ayum vandu nama sort pannom right ah. So adukku nama default sort function use pandrom. So sort of la enna pass pannuvom okay sorry ba seri avan romba kamichirukka. So sort of la vandu nama rendu idu pass pannom adoda start and end abdingiradhu rendiyume vandu nama pass pannom right ah. So endha idil irundhu endha idu varaiki sort pannom nama ena first 5 elements mattum sort pannikalam andha maari pannikalam la. So adanal nama adu kudukanum. So idla first vandu even dot begin of abdin solla nama kuduthona nama vector oda begin la irundhu even dot end of abdin solla kuduthona vector oda end varaiki adhu ve sort pannirum indha maari adikari varradhu enna konjam hand aagudhu. So we can then end by sort pannudhu. So idha appadiye nama copy panni add ku appadiye paste pannidalam okay. So idhula odd 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 okay. So ipo nama kitta vande rendu sorted vectors irukku adu even indexes and odd indexes la eduthathu. So sort pannadhuk appuram kadaisi ori or vela dhaan irukku nama return panna vendiya andha sum. So return edha return pananum even la loda கடைசிக்கு முந்தினது தான் வந்து sorted arrayல வந்து செகண்ட் லார்ஜஸ்டா இருக்கும். ஸோ கடைசி எலமெண்ட் லார்ஜஸ்டா இருக்கும் அதுக்கு முந்தினது வந்து செகண்ட் லார்ஜஸ்டா இருக்கும் ரைட்டா. ஸோ அதனால நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஈவன் டாட் சைஸ் ஆஃப் மைனஸ் டூன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஜீரோ பேஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறனால நம்ம மைனஸ் டூ அப்படிங்கிறத கொடுக்குறோம். இதோட என்ன ஆட் பண்ணணும் ஆட் அப்படிங்கிறதுலையும் இதே இதை ஆட் பண்ணணும். ஸோ ஆட் ஆஃப் ஆட் டாட் சைஸ் ஆஃப் மைனஸ் டூ. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா அதுதான் நம்மளோட ஆன்சர். So second largest of both these matrices இங்கே வந்து அவங்க க்வெஸ்சன் அதை மேட்ரிசஸ் சொல்லியிருந்தாங்க எசென்ஷியலி இங்கே வெக்டார் யூஸ் பண்ணுறோம் அது அரேஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ரெண்டோட லார்ஜஸ்ட் எலமெண்ட்ஸையும் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம் ரைட்டா. ஸோ அதுதான் வந்து இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். இப்போ நம்ம ரன் கொடுத்து நம்மளோட ஆன்சர் எவ்வளோதாங்கிறத வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட ஆன்சர் வந்து இந்த கேஸில் வந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் ரைட்டா. 4+3 7 ஆச்சு ரைட் கரெக்ட். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு இங்கே வந்து 7 அப்படிங்கிறது வந்து கிடச்சிச்சு. ஸோ இங்கே பார்க்குற மாதிரி 7 அப்படிங்கிறது கிடச்சிச்சு. இப்போ நம்ம டைட்டரைசேஷனுக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஃபங்க்ஷனில் டிவைட் அரே அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த அரே இன்புட்டாக பாஸ் பண்ணுவோம் 22922 அப்படிங்கிற இந்த அரே இன்புட்டாக பாஸ் பண்ணோம்னா என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கோடோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டெய்லி டோஸ் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் 6 மணிக்கு. அன்டில் தென் பாய் பாய்.